ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிராமப்புற பெண் குழந்தைகள் கல்வி பயில்வதை ஊக்கப்படுத்தும் பொருட்டு அரசு ஊக்கத்தொகை வழங்க திட்டமிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? கிராமப்புற பெண் குழந்தைகள் கல்வி பயில்வதை ஊக்கப்படுத்தும் பொருட்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. 3 முதல் 5 வகுப்பு வரை பயிலும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பை சார்ந்த மாணவியர்களுக்கு ஆண்டுக்கு தலா 500 ரூபாயும், 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவியருக்கு ஆண்டுக்கு தலா 1000 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த திட்டத்தை 10ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்து வருகிறது. எனவே 3ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவியர்களின் விவரங்கள், பெற்றோர்களின் வங்கி கணக்கு விவரங்களை சேகரிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயனாளிகளுக்கு அவர்களின் பெற்றோர்களின் வங்கி கணக்கிலே இந்த ஊக்கத்தொகையை செலுத்துவதற்கு தேவையான நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.